யாரிடம் நம் கர்மா அதிகமாக இருக்கிறது? பெற்றோரா, சகோதரர்களா, கணவனா? யாரிடம் நம் கர்மா அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் நாம் வேறு விதமாக நடந்து கொள்ள வேண்டுமா? கர்மா யாரிடம் இல்லை, எல்லாம் நாம தான் கதை. கர்மான்னா செயல். யாருடைய செயல்? யாரோட செயல்? என்னுடைய செயல். இது எனக்கு கர்மான்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, நான் இப்போ எப்படி இருக்கிறேனோ இது என்னுடைய செயல். என் உடல் எப்படி இருக்குது இது என்னோட செயல். என் மனம் எப்படி இருக்குது இது என்னோட செயல். என் வாழ்க்கை எப்படி இருக்குது இது என்னோட செயல். நான் நாளைக்கு போய் எங்கே சாகுறேனோ அது என்னோட செயல். நான் வாழ்னாலும் என்னோட செயல், நான் சத்தாலும் என்னோட செயல். கர்மன்னா இப்போது நான்ன்ற தன்மை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வச்சுட்டு சிக்கியிருக்குது, இது எல்லாம் எடுத்து இங்கே போட்டுக்கிறது. எப்போ நான்ன்ற தன்மை அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்குதோ அது மாற்ற முடியாது நாம். இது வேற எங்கேயோ மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு நாங்கள் எல்லாம் சிக்கியிருக்குது. இது இது என்னுடைய கர்மான்னு சொன்னால் அவர் எல்லாம் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய உணர்வு, என்னுடைய வாழ்க்கை அனுபவம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நன்மை, என்னுடைய கெடுதல், என்னுடைய ஆனந்தம், என்னுடைய துன்பம், எல்லாமே என்னுடைய செயல். எப்போ பார்த்தீங்க இப்போது நான்ன்றது இங்கே இருக்குது, அங்கங்கங்க எல்லாமே இல்லை. எப்போ இங்கே இருக்குதோ இது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். நூறு இடத்துல இருக்கிற நான் எங்கே கொண்டு போக முடியும்? இவர் இப்போது என் மனைவி தான் என் கர்மான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாரோ முயற்சி பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு விதமாக உண்மை தான். கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்னா உண்மைதான். இப்படியே ஒருத்தர் எஃபிஷியன்சி எக்ஸ்பர்ட் அப்படின்னா இந்த செயல் திறன் வல்லுடன். ஓகே, அவர் உங்கள் பிஸ்னஸ்ஸை அவர் அங்கே எல்லாம் கூப்பிட்டிங்கன்னா அவர் வந்து உங்கள் பிஸ்னஸில் எல்லாமே எப்படி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி பெரிய இண்டஸ்ட்ரியில் எல்லாம் வந்து எல்லா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாம் பண்ணி. ஒரு நாள் ஒரு பெரிய தொழிலில் எல்லாருக்கும் எல்லாமே பல விதமான ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எது இது பண்ணால் செயல் திறன் வரும், நமக்கு நம்ம தொழில் கொள்ளேன் பல விதமாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க இது இங்கே மட்டும் தான் பண்ணிக்கோங்க, வீட்டில் எல்லாமே முயற்சி பண்ண வேண்டாம். அதுக்கு யாரோ ஒருத்தர் எதுக்குன்னு கேட்டாங்க. எனக்கு ஆர்வமே, இங்கே கத்துனது போய் வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆர்வம் இருக்குது தானே. அதுக்கு அவர் சொன்னாங்க இப்படியே நம்ம வீட்டில் என் மனைவி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் டிஃபனு தயார் பண்ணுறாள், அவ்வளோ இந்த பக்கத்துலேருந்து மாவு எடுத்து வருவாள், அந்த பக்கத்துலேருந்து உப்பு எடுத்து வருவாள், இது பண்ண ஒன்று ஒன்றா எடுத்து வராள், இப்படி பண்ணுறாள், அப்படி பண்ணுறாள், போய் போய் வந்து தயார் பண்ணுறாள். நான் அப்படியே உட்காந்து பார்த்தேன். இது செயல் திறன் இல்லாமல் நடந்திருக்குது. இப்படி 21 தடவை நீ இப்படி இப்படி போய் வரேன், இது 30 நிமிஷம் ஆகுது நீ டிஃபன் பண்ணுறதுக்கு. நீ இது எல்லாமே சேர்த்து ஒரு ட்ரேலை எடுத்து வந்துட்டா இது நாம் 15 நிமிஷம் இதில் குறைச்சிடலாம், 15 நிமிஷத்துலேயே நாம் இது பண்ணிக்க முடியும் இதே டிஃபின்னு சொன்னான். இப்படி சொன்னேன் நான். ஓ இப்போ அப்படின்னா உங்கள் வீட்டில் எஃபிஷியண்ட்டாக நடக்குதா டிஃபின்னு கேட்டாங்க. ஆமாம், ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே நடக்குது. 7 நிமிஷத்தில் நானே பண்ணிக்கிறேன் இப்போ கஞ்சி. அப்படி ஆயிடும்.